சார் எல்லாருக்கும் வணக்கம் சார். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கோழி முட்டையில் விலைகளில் இருக்கிற டிஃப்ரெண்ட்டை பற்றி தான். அதாவது நுகர்வோருக்கான வீடியோ தான் இது. அதாவது நாட்டுக்கோழி முட்டை, அதாவது சிறுவிட பெருவிட கோழி முட்டைகள்லாம் விலை அதிகமாக இருக்கிறது தான் நிறைய வாங்குறவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கான காரணம் என்னன்றத இந்த வீடியோ பதிவில் முழுசாக நம்ம பார்த்துருவோம். இதை ஒரு கால்குலேஷன் மூலயமா பார்ப்போம், அப்போ தான் வந்து தெளிவாக புரியும். முதல்ல பார்த்திங்கன்னா, நாட்டு இனங்களான சிறுவிட பெருவிட கோழிகளோட முட்டையோட விலை அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, அதோட முட்டையோட உற்பத்தி திறன் வந்து ரொம்ப குறைவு. அதாவது ஆண்டுக்கே வந்து அதோட முட்டை பார்த்திங்கன்னா 80-100 முட்டை வரைக்கும் தான் சிறுவிடையாக இருந்தாலும் சரி பெருவிடையாக இருந்தாலும். பெருவிடை இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே முட்டையிடும் சிறுவிடையை காட்டிலும். அதனால தான் இதனோட முட்டை விளைந்து அதிகமாக இருக்குது. அதை வளர்க்குறவங்களுக்கு இந்த முட்டையை இவ்வளோ விலைக்கு விற்றா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அது லாபகரமாக இருக்கும். இல்லைனா இந்த கோழி வளர்க்குறதுல பிரயோஜனமே இல்லை. சரி, கோழி விற்கிறவங்க நாட்டுக்கோழியே வளர்த்து விற்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அவங்க வந்து தான் உற்பத்தி பண்ணுற முட்டையை ரொம்ப அதிகமாக விலை விற்கிறாங்க அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு சின்ன கால்குலேஷன் மூலிமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். முதல்ல நாட்டுக்கோழி முட்டையோட அடக்க விலை என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். நம்ம எடுத்துக்காட்டுக்கு ஒரு சிறுவிட கோழி எடுத்துப்போம். சிறுவிட கோழி பார்த்திங்கன்னா ஒரு ஈத்துக்கு 10-15 முட்டைகள் வரைக்கும் இடும். நம்ம சராசரியாக ஒரு 13 முட்டை இடுதுன்னு வச்சுப்போம். அடுத்த ஈத்து பார்த்திங்கன்னா அடுத்த ஈத்து முட்டை இடுறதுக்கு அதுக்கு குறைஞ்சது 40 நாள் ஆகும். அது வரைக்கும் இது ஆழத்துலேயே உட்காந்துட்டு இருக்கும். இது ஆழத்தில் உட்காந்துருக்கிறதுனால முட்டை நம்மளுக்கு கிடைக்காது. அப்போது இது ஆண்டுக்கு எவ்வளோ முட்டை இடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஈத்துக்கு முட்டை இடுறது 13, ஆழம் உட்காரது 40, மொத்தம் 53 நாள் கழித்து தான் அடுத்த ஈத்து ஸ்டார்ட் பண்ணும். அப்போது வருடத்துக்கு 365 நாள் வகுத்தல் 53 போட்டிங்கன்னா 7 முறை வரும். அப்போது ஒரு சிறுவிட கோழி வந்து 7 முறை தான் முட்டையிடும். எத்தனை முட்டையிடும்னா 13 முட்டை. 7 × 13. ஒரு கோழி பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 91 முட்டையிடும். இந்த 91 முட்டை வச்சு தான் ஒரு ஆண்டு வளர்க்கக்கூடிய தீவன செலவை இந்த முட்டையில் தான் ஈடுகட்டணும். அப்போது ஒரு கோழியை ஒரு ஆண்டு வரைக்கும் வளர்க்கணுன்னா அதுக்கு ஆகக்கூடிய தீவன செலவு என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும்ல, அதை பார்த்துருவோம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு முட்டை வர கோழி பார்த்திங்கன்னா 100-120 கிராம் ஒரு நாளைக்கு தீவனம் சாப்பிடணும். அப்போ தான் வந்து ஒரு கோழி வந்து முட்டை கண்டினியூவாக இடும். நம்ம கணக்கு போட்ட பிரகாரம் ஒரு வருடத்துக்கு வந்து இந்த கோழி வந்து 91 முட்டை மட்டும்தான் இடுது. அதாவது வருஷத்துக்கு 91 நாள் மட்டும்தான் முட்டை இடுது. அதாவது 365 நாளில் 91 நாளை கழிச்சோம்னா மீதி 274 நாள் வந்து இந்த கோழி முட்டை இடலை. அதாவது ஆழத்தில் உட்காந்துருக்குது அப்படின்னு அர்த்தம். அதில் பார்த்திங்கன்னா கடுமையாக பார்த்திங்கன்னா 21 நாள் ஆழம் உட்காரும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த கோழி வந்து 50% தீவனம் மட்டும்தான் சாப்பிடும். மீதி 19 நாள் பார்த்திங்கன்னா 120 கிராம் தீவனம், முழு தீவனம் போட்டால் தான் அடுத்த ஈத்துக்கு வந்து முட்டையிறதுக்கு தயாராகும். அதனால் வந்து இது ரெண்டுத்தையும் நம்ம கால்குலேஷன் பண்ணி இந்த 277 நாள் மட்டும் ஒரு 80% தீவனம் சாப்பிட்றது அப்படின்னு வச்சுப்போம். ஒரு நாளைக்கு வந்து 80 கிராம் தீவனம் சாப்பிடுது அப்படின்னு வச்சுப்போம். அப்போ 274 × 80 கிராம் 21,920 கிராம் வரும். அதே போல் மீதம் இருக்கிற 91 4 × 120 கிராம் அப்படின்னு போட்டிங்கன்னா 10,920 கிராம். ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 32,840 கிராம். அதாவது 33 கிலோ. ஒரு சிறுவிட கோழியை ஒரு ஆண்டுக்கு வளர்க்கணுன்னா 33 கிலோ தீவனம் நம்மளுக்கு வேணும். 1 கிலோ தீவனத்தோட விலை பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரேட்டில் 35 ரூபா. அப்போ 33 கிலோ 33 × 35 ரூபா போட்டிங்கன்னா 1,155 ரூபா. ஒரு ஆண்டுக்கு தீவன செலவு பார்த்திங்கன்னா 1,155 ரூபா ஆகும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ஆண்டுக்கு மருத்துவ செலவு ஒரு 50, அப்புறம் ஆட்கூலி ஒரு 250, மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா 1,455 ரூபா. இந்த 1,455 ரூபாயை எங்கேருந்து எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா அது போடுற முட்டையிலேருந்து தான் நம்ம எடுக்க முடியும். அப்போ 1,455 வகுத்தல் 91 முட்டை போட்டிங்கன்னா 15.98 பைசா. அதாவது ஒரு முட்டையோட அடக்க விலை பார்த்திங்கன்னா 15 ரூபா 98 காசு. இதுதான் அந்த முட்டையோட அடக்க விலை. இதுக்கப்புறமேட்டுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணையாளர்களோட செலவு, கொட்டகை அமைப்பு, இதெல்லாம் ஏற்றா போல் அவங்களுடைய லாபத்தை அதிகமாக வச்சு ஒருத்தர் 1 ரூபா வச்சு விற்பாங்க, ஒருத்தர் 2 ரூபா வச்சு விற்பாங்க. 1 ரூபா 2 ரூபா வச்சு விற்கிறது நார்மல். 5 ரூபா 10 ரூபா விற்கிறது வந்து அதிக விலை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு கோழி முட்டையோட அடக்க விலை எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. உங்களுக்கு ஏற்றா போல் நியாயமாக போடுற விலையை கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். அப்போது இதை விட கம்மியாக விற்கிறாங்க அப்படின்னா ஒரு தூய நாட்டுக்கோழி, சிறுவிட நாட்டுக்கோழியோ இல்லை கலப்படம் இல்லாமல் ஒரு நாட்டுக்கோழியை வளர்க்குறாங்கன்னா இதை விட கம்மியாக விற்கிறாங்க. யாரால் விற்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா தீவனமே போடாத, அதாவது காலையில் திறந்து விடுறது, நைட்டு வந்தால் அடைக்கிறது, இது மட்டும்தான் வேலை, அதுவும் வெளிமேய்ச்சலில் போய் மேய்ஞ்சிட்டு வந்துடும் அப்படின்றவங்க அவங்களால மட்டும்தான் ஒரு முட்டையை 10 ரூபாயிலேருந்து 15 ரூபாய்க்கு தூய நாட்டுக்கோழி முட்டையை விற்கிறது சாத்தியமாகும். மற்றபடி யாராலையும் 16 ரூபாய்க்கு கீழே விற்கவே விற்க முடியாது. அப்படி விற்றாங்கன்னா அவங்க நட்டத்துக்கு விற்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அதாவது தூய சிறுவிட கோழி முட்டையை தீவனம் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி ஃபீடு வாங்கி போட்டு வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்களால இந்த விலையை விட கம்மியாக ஒரு முட்டையை கொடுக்கவே முடியாது. அப்போ மார்க்கெட்லலாம் நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லிட்டு 10 ரூபாய்க்கு விற்கிறாங்கல்ல, அது எப்படி சாத்தியமாகுது, அது என்ன முட்டை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதையும் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது நம்மளுடைய கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் என்ன பண்ணுச்சுன்னா, நம்மளுடைய மக்கள் தொகை பெருக்கம் அதிகமானதுனால முட்டை உற்பத்தியை அதிகப்படுத்தணும் அப்படின்னு நோக்கத்தினால, அதாவது மரபணு மாற்றப்பட்ட கலப்பின கோழிகளை உருவாக்குறாங்க. இந்த கோழிகளுக்கு அடம் படுக்க தெரியாது. அதாவது வெளிநாடுகளிலிருந்து அதிக முட்டை உற்பத்தி திறன் கொண்ட கோழிகளையும் நம்ம நாட்டு கோழி இனங்களையும் சேர்த்து உருவாக்குறது தான் இந்த கலப்பின கோழிகள். அப்படி மரபணு மாற்றப்பட்டு உருவாக்கப்பட்ட கோழி இனங்கள் சிலவற்றை நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். கிரிராஜா, வனராஜா, கைராலி, PV 360 போன்ற கோழிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா முட்டை உற்பத்தியை அதிகப்படுத்தணும் அப்படின்னு நோக்கத்துக்காகவே உருவாக்கப்பட்ட கலப்பின கோழிகள் ஆகும். இந்த கோழிகள் பார்த்திங்கன்னா வருடத்திற்கு 180லேருந்து 240 முட்டை வரைக்கும் இடும். அதுலேயும் குறிப்பாக இந்த கைராலி போன்ற கோழிகள்லாம் பார்த்திங்கன்னா, இது கேரளா கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் உருவாக்கப்பட்ட கோழி. இது வருடத்திற்கு 280 முட்டைகள் வரைக்கும் இடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த முட்டையோட அடக்க விலை என்ன அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த கோழிகளும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 100லேருந்து 120 கிராம் தீவனம் தான் எடுக்கும். அதாவது ஒரு நாளைக்கு 120 கிராம் தீவனம் எடுக்குதுன்னே வச்சுப்போம். அப்போ வருடத்திற்கு 365 நாள், 365 × 120, 43,080 கிராமு, டோட்டலாக 44 கிலோ அப்படின்னு வச்சுப்போம். 1 கிலோ 35 ரூபா, 44 கிலோ பார்த்திங்கன்னா 1540 ரூபா. அப்புறம் அது ஆண்டுக்கு மருத்துவ செலவு பார்த்திங்கன்னா 50 ரூபா, ஆட்கூலி பார்த்திங்கன்னா 250 ரூபா, மொத்தம் 1840 ரூபா. 1840 ÷ 220 போட்டிங்கன்னா 8 ரூபா 36 பைசா. இந்த முட்டையோட அடக்க விலை பார்த்திங்கன்னா 8 ரூபா 36 பைசா. இந்த முட்டையை தான் மார்க்கெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 1.5 ரூபா லாபம் வச்சு தான் இந்த முட்டைகளை விற்கிறாங்க. அதனால தான் இந்த முட்டைகள்லாம் 10 ரூபா, இந்த முட்டையே 15 ரூபாய், நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லிட்டு 15 ரூபாய் விற்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நாட்டுக்கோழி முட்டையோட அடக்க விலையே 16 ரூபா. ஏன்னா அதனோட உற்பத்தி திறன் ரொம்ப குறைவு. ஆண்டுக்கு 90 முட்டை இடுறதுனால இந்த முட்டையை கலப்பின கோழி முட்டையோட கம்பேர் பண்ணக்கூடாது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாட்டுக்கோழி முட்டைக்கும் கலப்பின கோழி முட்டைக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு சொல்லிட்டு. சரி, அப்போ கடையெல்லாம் 5 ரூபா முட்டை விற்கிறாங்களே, அது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும்ல, அதையும் இப்போ நான் கிளியர் பண்ணிடுறேன். அதாவது அந்த கோழிகளும் பார்த்திங்கன்னா முட்டைக்காகவே, அதாவது முட்டை உற்பத்தி செய்யணும் அப்படின்றதுக்காகவே உருவாக்கப்பட்ட கோழிகள் தான் அந்த லக்கான் கோழிகள். வெள்ளை நிறத்தில் இருக்கும் இந்த கோழிகள் இந்த கோழிகள் பார்த்திங்கன்னா வருடத்திற்கு 300லேருந்து 320 முட்டைகள் வரைக்கும் இடும். இது ஒரு நாளைக்கு தீவனம் எவ்வளோ சாப்பிடும்னு பார்த்திங்கன்னா 80 டு 100 கிராம் தீவனம் சாப்பிடும். இது ஏன் 80 டு 100 கிராம் தீவனம் சாப்பிடுதுன்னா, இது கேஜிலேயே உள்ளேயே வச்சு அடைச்சி வளர்க்குறதுனால, இது வெளியே எங்கேயும் சுத்த போகிறது இல்லாதனால இது எனர்ஜி அவ்வளோவா செலவாகாது. அதனால் 80லேருந்து 100 கிராம் தீவனம் மட்டுமே இதெல்லாம் சாப்பிட முடியும். இந்த கோழி வளர்க்குறவங்க பார்த்திங்கன்னா 10,000 20,000 அப்படி ஆயிரக்கணக்கில் தான் இந்த கோழியை வச்சு வளர்த்துட்டு இருப்பாங்க. இந்த கோழியோட தீவன செலவு என்னன்னு பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 365 நாள் இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 36,500 கிலோ வரும். அதாவது 37 கிலோ வச்சுப்போம். 1 கிலோ 35 ரூபா. அப்போ 37 கிலோ, 37 × 35, 1295. 50 ரூபா மருத்துவ செலவு, 250 ரூபா ஆட்கூலி, மொத்தம் பார்த்திங்கன்னா 1595. 1595 ÷ 320, 4 ரூபா 98 பைசா நம்ம கணக்கு பிரகாரம் இதோட அடக்க விலை. ஆனால் இந்த கோழி வளர்க்குறவங்க எல்லாம் பெரிய லெவலில் வச்சு வளர்க்குறதுனால இதோட தீவன செலவு பார்த்திங்கன்னா அவங்களே தயாரிச்சுப்பாங்க. அதனால் இவங்களுக்கு தீவன செலவு பார்த்திங்கன்னா 35 ரூபா, அந்த ரேட்டுக்கு வரவே வராது. அதிகபட்சமாக இவங்களுக்கு 1 கிலோ தீவன செலவு பார்த்திங்கன்னா 28 ரூபா தான் வரும். ஒரு கிலோ 28 ரூபான்னு போட்டோன்னா 37 கிலோவுக்கு 1036 ரூபா வரும். 50 ரூபா மருத்துவ செலவு, 250 ரூபா ஆட்கூலி, மொத்தம் 1336 ரூபா. 1336 / 320 4 ரூபா 10 காசு வரும். அப்போ நம்மளுக்கு மார்க்கெட்டில் வர முட்டையோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு வருது. 90 பைசா ஒரு முட்டைக்கு 90 பைசா லாபம் வச்சு எடுக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 10,000 20,000 என்ற எண்ணிக்கையில் கோழி வளர்க்குறதுனால அவங்களுக்கு 50 பைசா ஒரு முட்டைக்கு லாபம் வச்சு விற்றாலே அது ஒரு பெரிய கணிசமான லாபமாக இருக்கும். அதனால தான் இந்த முட்டைகள்லாம் நம்மளுக்கு 5 ரூபாய்க்கு கிடைக்கிது. இப்போ முட்டைகளோட அடக்க விலையை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நுகர்வோராகிய நீங்கள் தான் வந்து எந்த முட்டையை வாங்கணும் அப்படின்றத தேர்வு செய்யணும். ஒரு தூய நாட்டுக்கோழி வளர்க்குறவங்க கிட்டே போயிட்டு கலப்பின நாட்டுக்கோழி முட்டையை எக்ஸாம்பிளாக காமிச்சு அந்த விலைக்கே கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா அவங்களால அதை கொடுக்கவே முடியாது. ஏன்னா அது அடக்க விலைக்கும் கீழே இருக்கிற ஒரு விலை. அதனால் அவங்கக்கிட்ட போயிட்டு கம்மியாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்கிங் பண்ணக்கூடாது. இப்போ முட்டைகளோட வித்தியாசத்தையும் முட்டைகளின் விலைகளில் இருக்கிற வித்தியாசத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.